வீடியோ போட்டிருந்தேன். நேற்று தான் எனக்கு 2019 ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சென்னை வீடியோனா ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஆமாம் ஸ்மார்ட் வாட்ச் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அன்பாக்சிங் வீடியோ எவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுப்பீங்க, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அதுக்குள்ளா பிரியாணி வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு, ஏன்னா ஃப்ரிட்ஜ் பின்னாடி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்ன பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பிரியாணி செய்ய போகிறது எங்கள் மம்மி. ஸோ இவங்க தான் பிரியாணி செய்ய போகிறாங்க. அவங்க வந்து மூஞ்சி காட்ட மாட்டாங்க சும்மா. ஓகே, இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம். ஸோ பிரியாணி செய்யறது இன்க்ரீடியன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் அது சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னே டேரெக்டாக போயிடும். ஸோ இது குக்கர். ஸோ நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு என்னம்மா போடணும், எண்ணெய் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னம்மா என்னென்ன கடலெண்ணெய் போட்டாச்சு. இப்ப நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போடணும். ஆனியன் நிறைய போட்டால் நல்லா இருக்கும். இதோட ரெண்டு பச்சை மிளகாய், மிளகாய் கடலையில் எல்லா ஸ்பீசிஸும், வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம வந்து நெய் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியன்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். குயிலாக தான் பண்ணுறா. ஸோ குயிலாக தான் பண்ணுறா. இங்கே தான் குயிலா எல்லாமே பண்ணுறக்கா. ஸோ நம்ம ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் இருந்தாவே இவ்வளோ போட்டோம் நம்ம ஆனியன், கிட்டத்தட்ட அது பாதி அளவுக்கு வந்து. ஆமாம், இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இதில் பிரியாணிக்கு ரொம்ப தேவையான விஷயம் வந்து நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அதாவது பொறுமையாக அந்த ரெசிபியை ஒரு ரெசிபியும் மிஸ் பண்ணாமல். கரம் மசாலா நான் இப்போவே எல்லோரும் லாஸ்ட்டாக போடுவாங்க, நான் இப்போவே போட்டுருவேன். ரொம்பலாம் இல்லை, அரை ஸ்பூன். ஸோ அது வந்து என்னென்னா, அப்போ தான் வந்து நம்ம ரெசிபி டேஸ்ட் நல்லா வரும் பிரியாணிக்கு. கொஞ்சம் நம்ம பொறுமையாக அது வெயிட், அதாவது அந்த இது நம்ம இப்போ வெயிட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணால் தான் நம்ம டேஸ்ட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு டூ கொஞ்சம் நிறையாவே போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். வந்து 75 1/4 கிலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி வந்து 75 kg ஆமாம், 75 kg 1/4 கிலோ ஆமாம், 75 g வந்து வந்து சிக்கன் இருக்குது. ஸோ இதில் வந்து கர்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாம், 1 hour பிஃபோரே இதை பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுமா? இதுதான் பிரியாணிக்கான சிக்கன். ஆமாம், நீ ரொம்ப ஆர்வம். புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்காங்க அம்மா. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி தெரிக்குதுடி தெரிக்குதா? ஈரடி போட்டு முடிவிடும் அப்புறம் கிண்டு திருப்பியும் இதில் எண்ணெய் அப்படியே மேலே போட்டு மிளந்து வந்துருக்குறாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கலக்கிறோம். தக்காளி நல்லா நீள் நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதில் போடலாம். தக்காளி நல்லா மேட்ச் ஆகணும்.
சைடுல நம்ம கை அந்த வெது வச்சு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு பின்னாடி தக்காளி இப்படி ப்ரெஸ் பண்ணாலே அது அப்படியே அந்த தோல் தனியாக சல் தனியாக வர அளவுக்கு மேக்னேட் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல இந்த தக்காளி வந்து பாருங்கள், இந்த ஜூம் போ ஃபஸ்ட்டு தக்காளி ப்ரெஸ் பண்ணால் இந்த தோல் தனியாக தனியாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரணும். அப்போ தான் வந்து அந்த பிரியாணி சாப்பிடும்போது எல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து நமக்கு சரியான ப்ரொவைஸ் ஸ்மெல் வருது. நமக்கு ஒரு தான் ஆனால் இன்னும் நம்ம சிக்கனே போடல ஆக்சுவலாக. அதுக்குள்ளேயும் வருதுன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் எனக்கே தெரியல. ஸோ இப்போ நம்ம கொண்டா கழிச்சு என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம போட போகிறது மஞ்சத்தூள் மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப மஞ்சளாக தெரியும், கொஞ்சமாக போதும். பிஞ்ச் இதில் வந்து நான் இந்த மிக்சியில் நான் என்னென்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா கொத்தமல்லி புதினா இவ்வளோ இவ்வளோ தான், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக கைப்பிடி அளவு. இதோட ஒரு தக்காளி, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா. அதனால தான் இதில் பச்சை மிளகா கம்மியாக போட்டேன் நான். இதோட வந்துட்டு வெங்காயம், வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இந்த ஐட்டம் ஃபுல்லாக அதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக நினைப்பீங்க என்னடா க்ரீன் கலரில் ஊற்றினா பிரியாணி க்ரீன் கலரில் வரணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொண்ணை பார்த்தலாம் கேட்டால் மிக்ஸ் பண்ணலாமா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ் இன்னும் வந்து இது நல்லா இது எல்லாத்துக்குமே ஒரு இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் போவாங்க. அப்போ தான் வந்து அது உள்ளோட மெஜ்ஜாகி அந்த மேலே எண்ணெய் அப்படியே வர ஆரம்பிக்கும். நம்ம ஊற்றின எண்ணெய் உங்களுக்கு அது மேலே வந்துடும், அதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போது இந்த ஸ்டேஜ் நல்லா இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ரீனில் ஊற்றின வீட்டில் இது பண்ண புளிச்ச தயிர், தயிர் 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 ஹோம்மேட் தயிர் யா, இந்த புளிச்ச தயிரை இதில் நம்ம கொஞ்சம் ஒரு கப் பண்ணிட்டோம். கலர் மாறிச்சு. இந்த எண்ணெய்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம தயிரில் போட்டு சிக்கன் பண்ண சிக்கனை இப்போ வந்து நம்ம சிக்கன் சிக்கன் பண்ண சிக்கன் ஸோ அதை இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ நம்ம வந்து பண்ண அந்த கிரேவி அதாவது மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் வரும். இது ஸ்லோ ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணோம் சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் பறந்துடும் ஒரு செகண்டில். அது அப்புறம் வந்து நம்ம வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம ஒரு ஸ்லோவாக பீஸ் எல்லாம் பறந்துடும். எஸ் ஸ்பீடாக இன்னும் பறக்க தானே செய்யும். அதுக்கப்புறம் திரும்பி பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன், ஆச்சி பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன், ஆச்சி பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூனா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இவ்வளோ மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூள். உங்களுக்கு ரொம்ப காரமானா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். யாரே மாதிரி வீட்டில் காரம் சாப்பிட்றவங்க யாராவது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அந்த கிரேவி கிரேவி மாதிரி வரணும். அப்போதான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே. இப்போ நான் சிக்கன் போட்டால் அடுத்த செகண்டே என் பிரியாணி மசாலாலாம் போட்டோம்னா அந்த சிக்கனுக்குள்ளே சிக்கனுக்குள்ளே அந்த சிக்கன் எடுத்து நம்ம பிரியாணி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இல்லைன்னா பிளெண்டாக அப்படியே சக்கை மாதிரி இருக்கும். தயிரில் ஏன் சிக்கன் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா சிக்கன் சாஃப்டாக இருக்குதா தான் சிக்கன் தயிரில் நம்ம ஊற வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆச்சு மிளகாய் இன்னும் கொஞ்சம் போடுங்கம்மா. ஏ நரமாக இருக்கும். இது டேஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவு போடணும். டேஸ்ட் பண்ணிட்டு செஞ்சதுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு மிளகாத்தூள் போட முடியாது. மிளகாத்தூள் மலை இருக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கனோட பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 5 கிளாஸ் ஊற்றினா போதும். ஆல்ரெடி நம்ம தயிர் இந்த மசாலா எல்லாமே 2 கிளாஸ் கிட்ட இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த 2 கிளாஸை கனெக்ட் பண்ணி இப்போ அது 3rd கிளாஸாக 4 3 4 4 5 5 கிளாஸ் சிக்கன் கலர் மாறல லைட்டாக இருக்கு. இப்போ இது கொதிக்கணும். ஸோ இப்போ கோச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆ இந்த ரைஸ் ஊற வச்சுருக்கோம். ரைஸ் இதில் போட வேண்டியதான். ரைஸ் போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ரைஸ் போட்டுட்டு கீழே உள்ளது மேலே அவ்வளோதான். ரைஸுக்கும் வச்சிருக்க தண்ணிக்கும் ஜஸ்ட் ஒரு 1/2 சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். லெமன் புளிஞ்சி விடலாம். நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு கீழே உள்ளது மேலே அப்படின்னு வச்சுட்டு அடுப்பை இப்போ வந்துட்டு சிம்மில் நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடிக்கலாம். மூட போகிறேன். இப்போ நான் வச்ச டைம்லேருந்து 15 மினிட்ஸ் விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஆஃப் பண்ணிடுங்க. சில பேரில் வீட்டில் விசில் வராது. ஏன்னா அந்த 15 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் அதோட டைமே உங்களுக்கு வேகிறதுக்கு. 15 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் பிரியாணி எந்த அளவில் வந்திருக்குங்கிறத உங்கள் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் பிரியாணி வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லே தூக்குது இந்த பக்கம். ஸோ நம்ம பிரியாணி கிண்டிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிரியாணியை கிண்டுறோம். அது டேஸ்ட் ஸ்மெல்லு
அவ்வளோ ஸ்மெல் வருது, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் போல அது. ஸோ பிரியாணி ரெடி. எப்படி உள்ள பாருங்க, உள்ள எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டாக தான் இருக்குது பிரியாணி இப்போ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 50 சப்ஸ்கிரைப் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ குக்கிங் வீடியோ, நம்ம சேனல் ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ. நம்ம ஏற்க தாய் பூரி வீடியோ போட்டிருப்போம், ஸோ அது குக்கிங் இல்லை, குக்கிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஸோ பாய்.